வணக்கம். இன்றும் சிங்கள பத்திரிகைகளில் வெளியாகியிருக்கும் முக்கிய தகவல்கள் என்ன என்பதனை பார்க்கும் சிங்கள பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சியினூடாக சந்திக்கின்றோம். இன்று 2019 செப்டம்பர் மாதம் 22 ஞாயிற்றுக்கிழமை. மலர்ந்த இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் என்ற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நாம் ஒரு வீடியோ காட்சியை பார்ப்பதற்கு இருக்கின்றோம். இந்த வீடியோ காட்சியில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது, அதாவது வைத்தியர்கள் குழுவினருக்கும் வைத்தியர் சங்கத்தினருக்கும் அரச வைத்தியர் சங்கத்தினருக்கும் உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சருக்கும் இடையில் அண்மையில் இடம்பெற்ற ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பு, அவர்களுக்கு இடையே இடம்பெற்ற ஒரு கலந்துரையாடல். அந்த கலந்துரையாடலின் பொழுது ஊடகவியலாளர்கள் அங்கு புறக்கணிக்கப்பட்டார்கள். அதனைத் தொடர்ந்து வைத்தியர் சங்கத்தினர் கேள்வி எழுப்பியிருந்தார்கள், ஏன் இந்த பேச்சுவார்த்தைகளின் போது ஊடகங்களை வரவழைத்தீர்கள் என்று அமைச்சரிடம் அமைச்சர் தெரிவித்திருந்தார். ஊடகங்களுக்கு முன்பதாக நாம் இந்த பேச்சுவார்த்தைகளை நடத்தலாமே, அதில் எந்தவித குற்றமும் இல்லை என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். எவ்வாறாயினும் அங்கு சில சந்தர்ப்பங்களில் ஊடகவியலாளர்கள் வெளியேற்றப்பட்டிருந்தார்கள். அந்த தருணத்தின் போது எடுக்கப்பட்ட இந்த பேச்சுவார்த்தையின் போது எடுக்கப்பட்ட இந்த வீடியோவை தற்பொழுது பார்ப்போம். மகே பொடிகிட்டே அமாருவா தீன துசர மகத்துருமே ஸ்ட்ரைக்கர்ல லின்னுண்டுவே அவை ரேகன் மடைக மத்திய ரேக்கு என்ன ඔගලත් එක්ක අපි කිසි අමනාපයක් නැහැ. අපි හොඳ මිච්චෝ. අපිට සේවාව සැලකීම. හරි. අපි දැන් ගිය සැරේ ස්ට්‍රයික් එක මොකටද කරේ? නෑ. හිතේ අමාරුවක් තියෙන ස්ට්‍රයික් කරන එක ගැන. ස්ට්‍රයික් කරේ නැත. සර් මගේ ක්ලිනික් එකට අද උදේ එන්න ජනාධිපතිතුමා ඇවිල්ලා තිනවා ක්ලිනික් එකට කීප සැරයක් වරගෙන. එන්න ඇවිල්ලා බලන්න බේත් වලින් දෙකක් කරන්න තියෙන එක බේතක් තියෙනවාද කියලා ස්පිරිතාලේ. අපි ගිය සැරේ ස්ට්‍රයික් එක කරේ ඒකට. ඊළඟට දෙන බේත සර් නෑ මගේ අපි ස්ට්‍රයික් කරන සර් බදල් அதனைத் தொடர்ந்து லங்கா தீப பத்திரிகையின் முக்கிய பிரதான செய்தியை பார்ப்போம். முக்கிய செய்தி இவ்வாறு அமைந்திருக்கின்றது. மைத்ரி மஹிந்த மஹர முகுனட்ட மூன கதாபாக போட்டுவ ஸ்ரீலங்கா நிதாஸ் பக்ஷ எக்கங்கத்தாவாக் ஜனாதிபதி வர்ணே தெபாக்ஷவ எக்வெய் பசில் அமரவீர தவத் சாக்கச்சாவக ஜனாதிபதி வர்ணேதி எக்வ கட்டைத்து கிரீம சந்தஹா ஸ்ரீலங்கா நிதாஸ் பக்ஷ ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனத் நில நோவன மட்டமின் எக்கங்கத்தாவேகட பேமின அத்தை எம பக்ஷய ஆரஞ்சி மார்க சந்தஹான் கராய் ஜனாதிபதி மைத்ரி ால சிறிசேன மகதாஹா விபக்ஷ நாயக மஹிந்த ராஜபக்ஷ மகதா தர விசேஷ சாக்கச்சாவாக் இக்குத் பிராஸ்பதிந்த ராத்திரியே ஜனாதிபதி நிலநிவசேதி பெவத்துனா என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. மஹிந்த மைத்ரி இரவு நேரங்களில் நேரடி சந்திப்பு. தாமரை மொட்டு சுதந்திர கட்சியும் கூட்டணி சேர்ந்துள்ளது. தேர்தல்களில் இணைந்து போட்டியிட தீர்மானம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. பசில் அமரவீர தொடர்ந்தும் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு வருவதாகவும் லங்காதீப பத்திரிகை தனது பிரதான செய்தியை வெளியிட்டிருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து நாம் மற்றும் மேலும் சில செய்திகளை பார்ப்போம். இன்றைய லங்காதீப ஞாயிற்றுக்கிழமை பத்திரிகையில் சஜித்கே மதிவர்ண மேகம் காரியாலயா கரி என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. எக்ஸத் ஜாதிக பக்ஷ நியோஜ நாயக அமாத்திய சஜித் பிரேமதாச மகதாகி பிரதான மதிவர்ண மேகம் காரியாலயா கொழும்பு வாக்ஷோல் வீதியை ஆரம்பக்கிரிமட்ட தீர்ணய கருத்தை பெனவா என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அமைச்சர் சஜித் பிரேமதாசவின் தேர்தல்கள் தொடர்பான இணைப்பாட்டு காரியாலயத்தை ஆரம்பித்திருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து மற்றொரு செய்தியை பார்ப்போமே. ஆனால் சஜித் ரணில்த கருத தீந்துவ பதாதா என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. எக்ஸ ஜாதிக பக்ஷே ஜனாதிபதி வர்ண அபேட்சகையா அகமதி ரணில் விக்ரமசிங்க மகதாது நியோஜநாயக சஜித் பிரேமதாச மகதாது எசித் நத்தினாம் கதாநாயக கரு ஜெயசூரிய மகதாது யான் லபன பதாதா என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஐக்கிய தேசிய கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் யார்? சஜிதா ரணிலா கருவா? அதன் தீர்மானம் எதிர்வரும் புதன்கிழமை என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து நாம் லங்காதீப பத்திரிகையில் மற்றொரு செய்தியை பார்ப்போம். திமல ஜனதாவுக்கு கட்டலு விசந்தான்னு அலுத் வியவஸ்தாவாக் ஓன சம்பந்தன் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இதிரி ஜனாதிபதி வர்ணேதி ஜனாதிபதி அபேட்சகா கௌரூவத் திமல ஜனதாவுக்கு கட்டலு விசந்தி மசந்தஹா ரட்டட அலுத் வியவஸ்தாவாக் எதிரி பத்கல யுத்துபவ திமல ஜாதிக சந்தானே நாயக்கார் சம்பந்தன் மகதா சந்தஹான் கலா என்று அந்த தகவல் வெளியாகி இருக்கின்றது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலின் பொழுது தமிழ் மக்களுக்காக ஒரு புதிய அரசியல் அமைப்பை கொண்டு வர வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஜனாதிபதி வேட்பாளர் யாராக இருந்தாலும் பரவாயில்லை, புறக்கணிக்கப்படும் இந்த தமிழ் மக்களின் இந்த கோரிக்கைகள் தொடர்பாக பேச்சுவார்த்தைகளை நடத்தி தமிழ் மக்களுக்கு ஒரு இந்த அதிகார பகிர்வோடு
தமக்கு தேவையான அந்த வசதிகளை செய்து கொடுக்கும் நபர் யாராக இருந்தாலும் அவர்களுடன் தாம் இணைந்து கொள்வதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். அதே போல தமிழ் மக்களின் நலன் கருதி நாட்டில் தற்பொழுது இருக்கும் அரசியல் அமைப்பு மாற்றி அமைக்கப்பட்டு ஒரு புதிய அரசியல் அமைப்பு கொண்டு வரப்பட வேண்டும் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஆர் சம்பந்தன் தெரிவித்திருப்பதாக இன்று லங்காதீப பத்திரிகை குறிப்பிட்டிருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து நாம் சிலுமின பத்திரிகையை பார்ப்போம். சிலுமின பத்திரிகையில் இவ்வாறு பிரதான செய்தி அமைந்திருக்கின்றது. மதிவர்ண நீதி கேட்வத் பிரஜா ஐத்திய அஹோசி மதிவர்ண நிலதஹரின் போலீஸ் பலத்தல என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. விவர ஜனாதிபதி வர்ண சமயே மதிவர்ண நீதி உள்ளங்கனைய கரமின் பிரச்சாண்ட கிரியா சம்பந்தவன தேசபாலக் என்ற சகா அபராத கருவான்ட எரிவ மதிவர்ண பணத்தின் ஹகிதாக் நடுப்பவரிமட்ட அவசியப்பியவர கனிமட்ட கட்டைத்து கர்ணவா என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. தேர்தல்கள் விதிமுறைகளை மீறுபவர்கள் தொடர்பாக கருத்து தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. சிலுமின பத்திரிகையில் தேர்தல் விதிமுறைகளை மீறினால் அவர்களுடைய பிரஜா உரிமை, அதாவது அவர்களுடைய குடி உரிமை பறிக்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. தேர்தல்கள் சேவையில் ஈடுபடும் அதிகாரிகளுக்கு போலீஸ் அதிகாரம் வழங்கியுள்ளதாகவும் தேர்தல்கள் திணைக்களம் குறிப்பிட்டிருப்பதாக தேர்தல்கள் திணைக்களத்தை மேற்கோட்காட்டி இந்த செய்தி வெளியிடப்பட்டிருக்கின்றது. எனவே தேர்தல்கள் விதிமுறையை மீறும் அரசியல்வாதிகளோ அல்லது வேறு எந்த நபராக இருந்தாலும் அவருடைய பிரஜா உரிமை, குடி உரிமை பறிக்கப்படும் என்று சிலுமின பத்திரிகை குறிப்பிட்டிருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து நாம் இன்றைய திவயின ஞாயிற்றுக்கிழமை பத்திரிகையை பார்ப்போம். அதில் ஜனாதிபதி வர்ணேதி ஸ்ரீலங்கா நிதாஸ் பக்ஷே திகடவை மைத்ரி கோட்டா அத்தர பில் பெதை என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஸ்ரீலங்கா நிதாஸ் பக்ஷே எக் பார்ஷ வியாக்கித்ரி மதிவர்ணேதி சந்தானியா குடனகா அபேட்சிகைக்கு எதிர்பார்க்கிறீ மட்டத் தவத் பார்ஷவையாக கோட்டாபே ராஜபக்ஷ மகதாட்ட சகாய லபாதி மட்டத் தீர்ணயக்கர அத்தினிசா பக்ஷே திகடவீமே அவதானமாக மதுவே என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஜனாதிபதி தேர்தலுக்காக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இரண்டாக பிளவு அடைந்திருக்கின்றது என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அவர்கள் இரண்டு குழுவினராக செயற்படுகின்றார்கள். ஒரு குழுவினர் மைத்ரி குழுவினர்களாகவும் ஏனைய குழுவினர் கோட்டா குழுவினராகவும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இவர்கள் இரண்டு குழுக்களாக பிரிந்து ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட இருப்பதாக குறிப்பிடப்படுகின்றது. ரணில் த சஜித் தீந்துவ விசிபாஸ்வனதா என்ற ஒரு செய்தியும் வெளியாகியிருக்கின்றது. ரணிலா சஜித்தான் தீர்மானம் எதிர்வரும் 25ஆம் தேதி என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்குழு எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை கூடுகின்றது. அதன் போது ஜனாதிபதி வேட்பாளர் யார் என்ற இறுதி தீர்மானத்திற்கு வந்து புதன்கிழமை அன்று அந்த தீர்மானம் நாட்டு மக்களுக்கு வெளியிடப்படும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து நாம் மற்றொரு செய்தியை பார்ப்போம். இந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது, ஜனாதிபதி வர்ண காலயத்துல ஜங்கம சேவா பெஹ மதிவர்ண குமசாரிஸ் ராஜ நிலதாரின் தனும் தெய் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் தேர்தல்கள் ஆணையாளர் இவ்வாறான ஒரு அறிவித்தலை வெளியிட்டிருக்கின்றார். ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கும் இந்த தருணத்தில் நாட்டில் எங்கும் நடமாடும் சேவைகளை மேற்கொள்ள முடியாது என்று அவர் குறிப்பிட்டிருப்பதாக இன்றைய ஞாயிற்றுக்கிழமை திவைன பத்திரிகை குறிப்பிட்டிருக்கின்றது. அந்த தகவல்களோடு இன்றைய பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சியிலிருந்து நாம் விடைபெற்று செல்கின்றோம். நாளையும் மீண்டும் புதிய தகவல்களுடன் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம்.